இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டோட ஹைலைட்டாக பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி மல்டி கலர் காம்பினேஷனில் செம்மையான டிசைனோட ரெடி பண்ணியிருக்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கும். ஸ்பெஷாலிட்டியாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கார் பார்க்கிங், லிவிங் ஹால், ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், தனி பூஜா ரூம், அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம், அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியாவோட வசதியாக ரெடி பண்ணியிருக்க இந்த வீட்டோட ஸ்பேசிஸான பிளானிங்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ், லொக்கேஷன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் ஒன்றொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா சேலுக்கு இருக்க வீட்டோட டீட்டெயில்ஸையும் லேட்டஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்திருக்க டிசைன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டை தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 45x33 அளவில் அமைஞ்சிருக்க 3.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பில்டிங்கை 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டெக்சர் ஒர்க்கும் அது போக நிறைய விதமான டிசைன்ஸும் கொடுத்து டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுற மாதிரி டார்க் ஆரஞ்ச், ரெட், கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் மிச்ச இடத்துல லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது மெயின் கேட், பெரிய மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க. உட்டன் லுக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தோடனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா. அளவு 10x21. இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் அதை மேட்ச் பண்ணி வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸும் சீலிங்கில் நிறையா ஸ்பாட்லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இதே பார்க்கிங் ஏரியாலேயே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இபிக்கான செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஷைனிங்கான ஃபினிஷிங்கோட ரெடி பண்ணி நிலவு கதவு ரெண்டத்தையுமே டீ குட்டில் அழகான டிசைனோட கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா முதல்ல ஃபோயர் அமைஞ்சிருக்கு. ஃபோயர் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட பூஜா ரூமும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட பூஜா ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட டோரை டபுள் டோர் டைப்பில் பில் டிசைனில் ஓப்பனிங்கெலாம் கொடுத்து உட்டன் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூமோட அளவு 4x4. இப்போ நம்ம பார்க்குறது ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட லிவிங் ஏரியா போகிறக்கான ஓப்பனிங் ஆர்ச். ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு உட்டன் லுக்கில் கிரெயின்ஸ்லாம் வர மாதிரி பெயிண்டிங்லேயே டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவோட அளவு 16x16. இங்கே வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து லிவிங் ஏரியாவில் வர 3 சைடு வால்லையுமே பெரிய பெரிய உட்டன் விண்டோவை கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் டிசைனர் லைட்டும், ஃப்ளோரிங்கில் ஹை கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணி எலிவேஷன் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இன்னர் வால் பெயிண்டிங்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். பெட்ரூமோட டோர் கலமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி வெளிச்சத்துக்காக விண்டோவும், ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும், பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லேயுமே அழகான டிசைனில் பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x10. இங்கே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலில் கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும், டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசர் டைப். இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லேயுமே தேவையான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டிட்டாங்க. அடுத்ததான் நம்ம மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஃபோயரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 8x16. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சனை ஒட்டுக்காக கொடுத்துருக்கறனால பார்க்குறக்கு நல்லா வசதியாகவும் ஸ்பேசிஸாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் சைடு. இந்த கிச்சன் சைடில் வர 2 சைடு வாலுக்கு, அதாவது கவுண்டர் டாப் சைடில் வர வாலுக்கு மட்டும் கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஒர்க்கும், ஸ்டோரேஜுக்காக நிறையா கடப்பாக்கால் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும்,
பெரிய ஆர்சிசி லாஃப்டோ கொடுத்து இந்த கிச்சனை நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சன்லேயே டைனிங் சைடில் வெஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த செகண்ட் பெட்ரூமையும் 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்காக விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் செல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்டும் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x6. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி வெஸ்டர்ன் கிளாசெட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையுமே தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் பொஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வீட்டோட பேக் சைட் போய் பேக் சைடில் அமைஞ்சிருக்க யூட்டிலிட்டி ஏரியாவையும் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் பார்த்துடலாம். வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க யூட்டிலிட்டி ஏரியாவையும் அவுட்டர் டாய்லெட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பெருசாக செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியா வழியாக வீட்டோட பேக் சைட் போனோம்னா அந்த இடத்துல ஜனமூடியில் வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் சம்பும் அமைச்சிருக்காங்க. இங்கே தான் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5x6 இந்தியன் கிளாசட்டே. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாளுக்கும் டெல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற மிச்ச ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போனோம்னா ஓவர் ஹெட் டேங்க்கும் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் வச்சுருக்காங்க. அது போக ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக வீட்டோட எல்லா காலம்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடையில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 45 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10x எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்க பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க.